அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் அப்டேட், அதை சார்ந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கிய நிகழ்வாக ஐநாவில் ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவை எதிர்த்து அதிகமான நாடுகள், கிட்டத்தட்ட 141 நாடுகள் எதிராக வாக்களித்தது. இன்றைக்கி அதனுடைய நிலைமை வந்து டோட்டலாக மாறி இருக்குன்னு இருக்காங்க. அப்படி தலைகளை மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில். அது இல்லாமல் ஜெலன்ஸ்கியோட வார்னிங், ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க உக்ரைனுக்கு. அதேமாதிரி நேட்டோனுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த பக்கம் பெரிய அளவுக்கு தமது படைகளை குவிக்கப்பட்டிருந்தாலும் ஆர்டிக் கடல் வழியாக கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, கனடா மற்றும் யூஎஸ்ஏவை ஈஸியாக நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மிலிட்ரி பேஸ் பற்றின ஒரு தகவலும் நான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கள நிலவரங்கள் என்ன, இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப சீரியஸான ரெண்டு இஷ்யூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, அல்மோஸ்ட்டு தைவான் தரப்பில் கொஞ்சம் மிரண்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும், இல்லை அமெரிக்க தரப்புலேயும் கொஞ்சம் பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்டத்தட்ட தைவானில் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா உறவுகளையும் முறித்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு நல்ல காலம் இல்லை, திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சீனா மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தைவான் மேபி பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறது மட்டுமில்லாமல், ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, இப்போ தைவானும் சரி அமெரிக்காவும் பயப்படுறதுக்கான வார்னிங் இருக்குது. ஏன்னா வார்னிங் அந்த மாதிரி இருக்குது. சீனா மிக கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, சரி ஃபஸ்ட்டு கூட நீங்கள் ஏதோ இல்லைப்பா நீ சொல்கிறது ஆப்போசிட்டானப்போ இதெல்லாம் பயந்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா, செகண்ட் வார்னிங் இருக்குல்ல, இந்த செகண்ட் வார்னிங்க்கு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே பயந்துட்டாங்கன்னா, ரஷ்யா படையினரே திரும்பி போயிடலாமான்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக உக்ரைனில் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா விமான போக்குவரத்து தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அந்த தினத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது கிட்டத்தட்ட நீங்கள் சூரியன்கிட்ட விழுற வந்து பனித்துளி மாதிரி எரிஞ்சு போயிடுவீங்க எங்கள் கிட்ட மோதனிங்க அப்படின்னா, இதுதான் எங்களோட கடைசி வார்னிங்காக இருக்கும்ன்ற மாதிரியும் யார் ரஷ்ய வீரர்களுக்கு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்களாம். நீங்களே இந்த நியூஸை பாருங்கள். இந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்க, ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களை குலை நடுங்க வைக்கும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. குலை நடுங்க வைக்கிற எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவ்வளோதான், ரஷ்ய படைகள் வந்து அல்மோஸ்ட் பயந்துட்டாங்கன்னா டைலாக் அந்த மாதிரி, என்ன ஒரு டைலாக் பார்த்தீங்களா, சூரியன் மீது விழுகின்ற பனித்துளி மாதிரி எரிஞ்சு போயிடுவீங்க, எங்கள் பகுதியில் கிரீமியா பகுதியும் நாங்கள் கண்டிப்பாக பிடிக்க தான் போகிறோம், நீங்கள் கூடி சீக்கிரத்தில் விரட்டப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு இந்த ஒரு வார்னிங்கை ரஷ்ய வீரர்கள் அப்படி குலை நடுங்க வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் போட்டாங்க. இது பார்த்த உடனே மேபி ரஷ்யா அந்த டைலாகை பார்த்து திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குப்பா அப்படின்னு எவ்வளோ சீரியஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த நியூஸை ஆக்சுவலாக அதுக்கு நம்ம ஜெலன்ஸ்கியை வந்து நம்ம ரொம்ப குறைவாக எடை போட வேணாம், அவரோட வார்னிங் கொடுக்கறது மீது எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் உடனே ரஷ்ய வீரர்கள் வந்து உலை நடுங்க வச்சிருச்சு, அவ்வளோதான், ரஷ்ய வீரர்கள் பயந்துட்டாங்க, திரும்பி போகிற வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு டைலாக்லாம் போட்டு ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க அப்படின்னும் போது தான் எனக்கு அங்கே நினச்சி சிரிப்பு வரதா, இல்லை இந்த பத்திரிகையை நினச்சி சிரிக்கிறதான்னு தெரியல. சரி, வேறு வழி இல்லை, இதையும் ஒரு நியூஸாக வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் இதை சொல்லணும்ல. ஏன்னா சப்போஸ் இங்கே இருக்கிற படைவீரர்கள்லாம் இதுக்கு பயந்துட்டு ரஷ்யானுடைய சீஃப்காரோட தலைவா இது மாதிரி நம்மளை பயங்கர கடுமையை வச்சிருக்கிறாங்க, எரிஞ்சு போயிடும்னா சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிம்பிளாக சொல்லியிருப்பா, டை அவர் எப்போ பேசினார் டைலாக் கிடையாது, நைட்டு பேசினாரா காலைல பேசினாரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை தலைவா காலைல தான் பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உள்ளடா இன்னும் தெரிஞ்சிருக்காது மேபி, அதனால் கவலைப்படாதீங்கன்னா அவர் பதிலுக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா நார்மலாகவே ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எப்போ சொன்னாலும் இந்த ஒரு வார்த்தையை வந்து தெளிவாக சொல்லுவார். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் எப்போ பேசினாலும் தெளிவாக பேச சொல்லுங்க, நிறைய ட்ரங்க் அடிட் மாதிரிட்டு அப்பப்போ ஒன்று பேசுகிறாரு அடுத்த நாளையும் மறந்துடுறாரு, அதை முதல்ல கரெக்டாக பேச சொல்லுங்கன்ற டைலாக்கு இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அது இல்லாமல் இந்த நியூஸோட மீடியா சேனலையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆதகமாக இருக்குது. எப்படி இந்த ஒரு டைலாக்கு போட்டிருப்பாங்க, ரஷ்யர்களை ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களை குலை நடுங்க வைக்கும் மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்ற ஒரு டாபிக். சரி, வேறு வழி இல்லை, இதை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணால் நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க. சரி, நம்ம அதெல்லாம் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் வந்து மிக ஒரு முக்கியமான டாபிக். ஒரு சில நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்த்தேன் நான், லிபியாவை எப்படி அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது, இல்லை டோட்டல் லிபியாவோ காலி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை
கிட்டத்தட்ட ரஷ்யாவை உருவாக்குவதற்கு கூட அமெரிக்கா தயங்காதுன்ற மாதிரியும் லிபியா வேஸ் ரஷ்யான்ற மாதிரியும் நிறைய கம்பேரிட்டிவாக போட்டிருந்தாங்க. நம்ம அந்த கம்பேரிட்டிவ்லாம் பார்க்காம லிபியாவில் இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கம்னா இரண்டு குழுக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது. தாக்குதலில் 14-15 மக்கள் இறந்து போயிட்டாங்க. 140 பேத்துக்கு மேலே மிகப்பெரிய அளவு காயம் நடந்திருக்கு. லிபியாவில் இன்ன வரைக்குமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை திரும்புதுன்னா அமைதியான சூழ்நிலை திரும்பல. கடாபி இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையும் கிட்டத்தட்ட அந்த நாட்டோட பொருளாதாரமே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. லிபியா 1952 பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் காலனியிலிருந்து விடுதலை பெறுது. விடுதலை பெறது மட்டும் இல்லாமல் இத்ரிஸ் அப்படின்ற ஒரு மன்னர் அவருக்கு கீழே வந்துருச்சு. இத்ரிஸ் அப்படின்ற மன்னராட்சி இருந்தப்பட்டாலும் பெரும் அளவுக்கு யூகேனுடைய ஆதிக்கம், அமெரிக்கனுடைய ஆதிக்கம், அது இல்லாமல் அந்த மேற்குலக நாடுகளோட ஆதிக்கம் பெரும் அளவுக்கு இருந்தது. ஐரோப்பானுடைய தொழில் வளர்ச்சி, தொழில் புரட்சின்ற பேர்லாம் நிறைய இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்னாச்சுன்னா மன்னர் தன்னுடைய நலனுக்காக பார்த்து நிறைய நாடுகள் இங்கே இருக்கிற செல்வ செழிப்பான எல்லா வளங்களையும் சுருட்டி வெளிநாட்டு கொண்டு போயிடுறாங்க. இது மன்னர் கண்டுக்காமல் அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு போராட்டங்களை அவருக்கே தெரியாமல் மறைமுகம் பயங்கர டென்ஷனில் சின்ன சின்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. போராட்டம் எடுக்கிறவங்கள ஒடுக்கப்படுறாங்க. கரெக்டாக மன்னர் 1959 எகிப்துக்கு ஒரு ஒப்பந்தத்துக்காக போடுறாங்க. அப்போ 27 வயதான கடாபி கிட்டத்தட்ட இராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு துப்பாக்கி முனையெல்லாம் ஆட்சியை பிடிச்சிடறாரு. அப்போ வெளியே போன இத்ரிஸோட மருமகன் தான் இருந்தார். அவரை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறை கைதியாக இவங்க டோட்டலாக ஹோம் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ லிபியா பொறுத்த வரைக்கும் கடாபியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 1960 முழுமையாக வந்துருச்சு. வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், மன்னர் ஆட்சிக்கு அப்புறம் கடாபி மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை நம்ம நாட்டு கொண்டு வந்துடுவாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஐரோப்பா நாடுகள் இருக்கிற தொழில் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் வந்து அரசுடைமை ஆக்கப்படும்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு டென்ஷன், மிகப்பெரிய ஒரு கண், என்னடா நம்மளை வெளியே போக சொல்லிட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ரெண்டாவது, அமெரிக்கனுடைய மிகப்பெரிய ஒரு விமான தளம் வீல்ஸ் அப்படின்ற ஒரு விமான தளம் இருந்தது, அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணவுடனே அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. வார்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு டென்ஷன் டோட்டலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கம்னா மேற்கத்திய கலாச்சாரம் முழுமையாக இருந்தது. டோட்டலாக அது எல்லாமே எடுத்துகிட்டு சரியத் சட்டம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ஏன்னா இஸ்லாமிய தேசம், மேற்குலக நாடுகளுக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு பேங்க்கிலிருந்து நிறைய எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டது. எண்ணெய் வளங்களும் எண்ணெய் நிறுவனங்களும் இன்க்ளூடிங் அரசுடைமையாக்கப்பட்டது. அப்போ 1-2 தான் எண்ணெய் கிணறு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருளவுக்கான எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 1960 1970 வரைக்கும் லிபியாவோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. அது இல்லாமல் அப்போ இஸ்ரேல் இருந்தது இல்லையா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக எகிப்து செயல்பட்டதுனால எகிப்து மீதே படையெடுக்க ஆரம்பித்தார். படையினா அந்த மாதிரி போர் புரிய ஆரம்பித்தார் லிபியானுடைய கடாபி. அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு போற்றி புகழ்ந்தாங்க. இஸ்லாமிய தேசத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்ற அளவுக்குலாம் போற்றி புகழ்ந்தாங்க. அது இல்லாமல் இவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் சரி அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. ஏன்னா லிபிய மக்களோட பொற்கால ஆட்சி எதை குறிப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக கடாபி இன்னொரு பக்கம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டோட்டலாக எஜுகேஷன் ஃப்ரீயாக இருந்தது. விவசாயிகளுக்கு 1-5 லட்ச ரூபாய் வரைக்கும், நான் இந்திய மதிப்பில் சொல்கிறேன், அப்பயே கடன் வட்டியில்லா கடன் கொடுக்கப்படுகிறது. எருமை மாடு ஃப்ரீ, அதை நீங்கள் மேய்ச்சி உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஒரு பையன் ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னாலும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டோட்டலாக மருத்துவம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கொடுக்குறாங்க. அந்தளவுக்கான பொற்கால ஆட்சியாக பார்க்கப்படுது. 70 அப்புறம் என்ன ஆகுதுனா உள்நாட்டு கட்டமைப்பை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்தால் பணம் பெரிய அளவுக்கு வருது. டோட்டலாக 10 தான் மிகப்பெரிய அளவுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் மிக ஒரு முக்கியமான நாடு லிபியா. லிபியா தன்னுடைய ஆயில், அதாவது குரூட் ஆயில் இருக்கு இல்லையா, குரூட் ஆயிலில் 90% ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த 90% வெளிநாட்டோட ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ நாடு ஈஸியாக வளர்ச்சி பெறுது. இந்த வளர்ச்சியில் அடுத்து உள்நாட்டு கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கும் போது அப்போ தான் இவர் இங்கே இருக்கிறவங்களை நம்பாமல் வெளிநாட்டு நிறுவனம் உள்ளே வருது. வெளிநாட்டு நிறுவனம் உள்ளே வந்த உடனே இங்கே இருக்கிற மற்ற சின்ன சின்ன நிறுவனங்களாக இருக்கலாம் எல்லாத்தையும் பெருளவுக்கான லஞ்சங்கள் கொடுக்கப்பட்டது. அதே கடாபியோட உதவியாளர்களாக இருக்கிறாங்கள அவங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்கட்டமைப்புக்காக வரப்பட்ட நிறுவனங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிறுவனங்களாக உள்ளே வருது. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் 1970 1980 காலகட்டங்களில் பார்த்தோங்க அப்படின்னா
எந்த ஒரு ஆட்சியை எதிர்ப்பதற்காக கடாபி வந்தாரோ அதே மாதிரி ஆட்சி கிட்டத்தட்ட மீண்டும் மேற்குலக நாடுகள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாடுகள் அப்படின்னா நிறைய கம்பெனி எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றா எண்ணெய் வளங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. அது 80 to 90 காலகட்டத்திலலாம் பார்த்திங்கம்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட 80 வரைக்கும் பார்த்திங்கன்னா லிபியா அமெரிக்காவுடைய நேரடி எதிரியாகவே பார்க்கப்பட்டது. 80 அப்புறம் அவர் கொஞ்சம் மனசு மாறிட்டார், ஏன் தேவையில்லாமல் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகலாமேன்ற மாதிரியும், அதனால தான் அமெரிக்க அதிபர் வந்து லிபியாவுக்கே வந்துட்டு கன்னத்தில் முத்தமிட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகளாக வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வியாபார ரீதியாக இங்கே இருக்கிற எண்ணெய் நிறுவனங்களை வாங்குவதற்காக தான் வந்தாங்க. அப்போ அமெரிக்கா போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்னென்னா, இங்கே இருக்கிற சுத்திகரிப்பு ஆலயம் இங்கே உங்கள்கிட்ட இல்லை, ஒன்லி க்ரூட் ஆயில் மட்டும் தானே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால சுத்திகரிப்பு ஆலயம் எல்லாமே வந்து வெளிநாட்டு நிறுவனங்களும் உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் அதே சமயத்தில் எப்போ இந்த லிபியாவோட வீழ்ச்சி ஆரம்பித்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. ஏன்னா 80 காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாக்கம்னா பொருளாதார ரீதியாக நிறைய நாடு மாட்டுச்சு. அந்த மாற்ற சமயத்தில் அங்கே இருக்கிற மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய திண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அமெரிக்கா உள்ளூர் மக்களுக்கு ஒரு சில சைடில் ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அதனால் ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தவுடனே அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. ஆயுதங்கள் கிடைச்சவுடனே கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்ந்து சப்ளை செய்யப்பட்டது. அதே சமயத்தில் கடாபியோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, ஓவராலாக அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து லஞ்சம் லாவண்யம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு புரையோடி காணப்பட்டது. ஃபஸ்ட்டு இருந்த கடாபிக்கு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுன்னு இருக்கிறாங்க. மாறுறது மட்டும் இல்லாமல் டோட்டலாக மீண்டும் அதே தான் ஃபாரின் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆக்கிரமிச்சதுனால இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மீண்டும் வெறுப்பு வர ஆரம்பிச்சது. என்ன தான் வெறுப்பு வந்தாலும், கடாபி மிகப்பெரிய லஞ்சம் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்பட்டாலும், கடாபி இருக்கிற கடைசி காலம் வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அனைத்துமே வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 100 ரூபா வாங்கினாலும் நான் 10 ரூபா கண்டிப்பாக மக்களுக்கு திருப்பி கொடுப்பன்ற கொள்கையினால தான் கடாபி கடைசி வரைக்குமே மக்கள் மத்தியில் கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி கிளர்ச்சியாளர்கள் பெரும் அளவுக்கு உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக இவர் எப்போ இவருக்கு எதிராக திரும்புது அப்படின்னா, ஃபஸ்ட் இன்சிடெண்ட் யூகேவில் லிபியானுடைய தூதரகத்தோட காவல்துறை அதிகாரியை யூகே யாரோ ஒருத்தர் சம்திங் சுட்டு கொண்டுறாங்க, உடனே அங்கே இருக்கிற தூதரகத்தை ரிட்டர்ன் வாங்குறாங்க. ரெண்டாவது இன்சிடெண்ட் எப்படின்னா, ஸ்காட்லாந்தில் ஒரு விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுனால 250 அமெரிக்கர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ முழுக்க முழுக்க இது யார் செஞ்சது அப்படின்னா லிபியாவுடைய 2 ஆட்கள் தான் சொல்லிட்டு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் எதுவுமே கொடுக்கலவங்க. ஸோ இது ரெண்டுமே லிபியா மீது மிகப்பெரிய அளவுக்கு திரும்புது. அது இல்லாமல் ஓவரால் தீவிரவாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க, உலக தீவிரவாதத்தை வளர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு லிபியாவில் இருக்கிற கடாபியை தேடப்படும் குற்றவாளியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஏன்னா மேற்குலக நாடுகள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரெடியாக ஈகராக இருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் புரட்சி அதிகமாக இருந்தது. மக்கள் புரட்சி அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சிறையில் சித்திரவதப்படுத்துகிற வீடியோலாம் நிறையா வெளியே வந்தது. ஸோ இந்த சமயம் சரியாக காத்து கொண்டிருந்த அமெரிக்கா நேட்டோ படிகள் உள்ளே வருது. எதற்காக உள்ளே வந்தது அப்படின்னா, லிபியாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும், ஒரு அமைதி சூழ்நிலையை ஏற்படுத்தணும், அதற்காக நான் உள்ளே வரேன் சொல்லிட்டு டோட்டலாக சூறையாடி. ஆக்சுவலாக அமெரிக்கா நினச்சிருந்தா கடாபியை வந்து உயிரோடு பிடிச்சிருக்கலாமா, ஆனால் வேண்டுமென்றே தான் விட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் அவர் பிடிச்சோம் அப்படின்னா, அந்த 80 to 90 காலகட்டங்கள் இருக்குல்ல, 90 காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு சில ரகசிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக அந்த ஒப்பந்தங்கள்லாம் மேபி அவர் வெளியே சொல்லுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் வேணும்னே ஹிலாரி கிளின்டன் அவர்கள் பிளான் பண்ணி தான் கொண்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிபியோட கம்பேர் பண்ணி இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அமெரிக்கா ஃபுல்லாக போர் புரிஞ்சுட்டே இருந்தது அப்படின்னா, இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கோ இன்னும் ஒரு 6 மாதத்துக்கோ இழுத்தது அப்படின்னா, கண்டிப்பாக ரஷ்யா பொருளாதார ரீதியாக இல்லை புட்டின் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வரும். அந்த சமயத்தில் மக்கள் மீது மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க. அப்படி கிளர்ச்சி ஏற்படுத்துகிற சமயத்தில் லைட்டாக உள்ளே பூந்து கொஞ்சம் நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு புட்டின் வீழ்த்துப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில ஆர்டிகளை பார்த்தேன். பட் இந்த ஆர்டிகளை பார்க்கும்போது லிபியாவுக்கு இங்கேயும் என்ன மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, லிபியா ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியாக இவங்களால் வீழ்த்தவே முடியல. என்ன ட்ரை பண்ணாலும் சரி டோட்டலாக இவங்களுக்கு எதிராக தான் மாறிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கான நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஐநாவில் மார்ச் 4 ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வராங்க. டோட்டலாக 193 நாடுகள் இருக்குது. 193 நாடுகளில் 141 நாடுகள் ஆமாம் ரஷ்யா பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் அளித்தாங்க. வெறும் 52 நாடுகள் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறதுனா முழுமையாக ஓட்டு போடல, நடுநிலை வகிக்கிறாங்க இல்லையா, அதுவுமே வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான ஓட்டு தான். வெளிநடப்பு செஞ்சுறாங்க இல்லையா, அதுவுமே ரஷ்யாவுக்கு ஆதரவான ஓட்டு தான். ஏன்னா இப்போ இந்தியாவிலே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா
டக்குன்னு அந்த வெளிநடப்பு செய்கிறாங்கல்ல, அந்த வெளிநடப்பு வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. எத்தனை ஓட்டு அக்செப்டடு, எத்தனை ஓட்டு எதுக்குறாங்க அந்த ஸ்பாட்டில், அது மட்டும்தான் அதை கால்குலேட் பண்ணி தான் சட்டம் நிறைவேற்றதை சொல்லுவாங்க. இந்த வெளிநடப்பு செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஆதரவு கொடுப்பதற்கு சமம். ஸோ இன்றைக்கிலேருந்து இன்று ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய எதிர்க்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்கன்னா மறைமுகமாக அந்த சட்டத்துக்கு ஆதரவு தராங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா ஸ்பாட்டில் நின்று எதிர்க்கணும், அதே மாதிரி தான் ஐநாவிலையும் சரி. அதே இப்போ அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான உரையாற்றினார் இல்லையா, உரையாற்றும் போது நீங்கள் உக்ரைனை டோட்டலாக நீங்கள் ஆக்கிரமிக்க சம்மதிச்சிங்கம்னா நாளைக்கு உங்கள் நாடும் இதே மாதிரி ஆக்கிரமிக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உலகமே கதிர்வீச்சின் அபாயத்தில் இருக்குது, ரஷ்யா மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் நான் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையாற்றினாங்க அப்படின்ற மாதிரி நான் கூட சொன்னல, அந்த எழுச்சி உரையை பார்த்துட்டு சரி எல்லாருமே கை தட்டிட்டாங்க. கை தட்டின உடனே ஐநாள் என்ன நினச்சாங்க, அமெரிக்கா என்ன நினச்சாங்க, ரைட்டு சரியான சந்தர்ப்பம், தூக்குடா ஐநாவுக்கு தூக்குடா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் எத்தனை பேர் ஆதரித்தாங்க அப்படின்னாங்கன்னா 58 பேர் தான் ஆதரித்தாங்க. அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 135 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ். ஆரம்பத்தில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, 52 பேர் ஓட்டு போட்டாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக 135 நாடுகள். அமெரிக்கா போட்ட டோட்டல் கணக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. எல்லா நாடுகளும் ரஷ்யா பக்கம் திரும்புவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது, நிறைய பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லாம் வந்து எப்பயுமே ரஷ்யாக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் உறவுகளை வளர்த்தி கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யானுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆப்கானிஸ்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா உள்ளே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற டாலிபான்களுக்கெல்லாம் ஒரு சில ட்ரைனிங்லாம் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து அப்புறம் ரஷ்யா அங்கேருந்து அனுப்பப்பட்டதாக வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்டாக பார்த்துருக்கிறோம் இல்லைன்னா இல்லை. ஆனால் நேற்று ஆப்கானிஸ்தான்லேருந்து முக்கியமான டெலிகேஷன் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அங்கே ரஷ்யாவில் போயிட்டு உட்காந்துட்டு ஆயில் அண்டு கேஸ் ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ரஷ்யா கிட்ட வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உணவு தானியங்கள் மீதி எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. கொஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு ஓவராலாக இவங்க சுச்சுவேஷனை வந்து மாற்றிட்டுருக்காங்க ரஷ்யா அப்படின்றது அமெரிக்கா தெல்ல தெளிவாக தெரியுது. இதுக்கு கூட அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் கூட ரஷ்யா தரப்பில் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அந்த டூரிஸ்ட் எல்லாம் யூரோப் நேஷன்லாம் பேன் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கிறீங்கள, நீங்கள் முடிஞ்சால் தைரியமான ஆளாக இருந்தால் பேன் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, ஓவராலாக எங்களுக்கு ஆதரவு அப்படின் போது கண்டிப்பாக 70-80% நாடுகள் இருக்குது, அதிகபட்சம் 20-30% உங்களை போன்ற நாடுகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களை உங்கள் நாடுலாம் மற்ற நாடுக்கு டூரிஸ்ட்டு போகிறாங்க அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. நீங்கள் தான் உங்கள் வருமானத்தை இழக்க போகிறீங்க, ஏற்கனவே வருமானத்தை இழந்து கிட்டத்தட்ட உங்களோட செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் செலவெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் இதையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நாடு இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும்ன்று மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இஃப் யூ ஆர் டேர் டூ திஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் தைரியமான அழைச்சி பண்ணுங்கன்ற மாதிரி ஓப்பன் சேலஞ்சும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய வருமானம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரு நாடு கஷ்டப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி ஆனால் அந்நிய செலவணி கையிருப்பு வைக்கிறத விட ரொம்ப ஈஸியான வழி டூரிஸ்ட்டு தான், ஈஸியாக உள்ளே வராங்க, எந்த இதுவுமே இல்லை. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கான வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படாமல் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது எங்கன்னா டூரிஸ்ட்டு தான் அந்தளவுக்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளுமே டூரிஸ்ட்டை தெய்வமாக பார்ப்பாங்க, எல்லாமே அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. அதையே நீங்கள் பேன் பண்ணும்போது அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து யூரோப் நேஷன் வந்து கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன ரஷ்ய மக்கள் சரி ஓகே நீங்கள் டூரிஸ்ட் பேன் பண்ணுறீங்க, ஒன்றும் பணம் சேவ் பண்ணுற மாதிரி நாட்டிலேயே வச்சுக்கிறேன், அப்படி இல்லையா வேறு நாட்டுக்கு போய் நிறைய நாடுகள் அலோவ் பண்ணதில்ல, அதனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபீல்லாம் கிடையாது, பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, அல்ஜீரியாவில் ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் போனார்ல, போனவர் சும்மா இல்லாமல் டோட்டலாக எங்கள் நாடை எதிரியாக வந்து 3 நாடுகள் பாவிக்கிறாங்க, ஒன்று துருக்கி, இன்னொன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று சீனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு கோபம், அது எப்படி நீ எங்கள் நாட்டை சொல்லலாம், நாங்களே நடுநிலையை வகிச்சுட்டு இந்த போரே வேண்டான்ட்ருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேபி எங்கள் இடத்துக்கு ஃப்ரான்ஸ் வருதுன்னு சொல்லி துடிக்கிறாங்களா என்னான்னு தெரியல. பட் இந்த ஒரு குற்றச்சாட்டை நான் வந்து அடியோடு மறுக்கிறேன், கொஞ்சம் வார்த்தைகளை ஸ்கேல் வச்சு அளந்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னா துருக்கி கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் நேற்று ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன், லிஸ்டர்ஸ்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு சொன்னலையா, ஃப்ரான்ஸ் உங்களுக்கு நண்பனாக எதிரியா அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற முறைகளை தான் இருக்குது, ஆனால் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் எனிமி மாதிரி தான்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இல்லையா.
அதற்கு கரெக்டாக ஃப்ரான்ஸுமே கண்டனம் தெரிவித்தது. இன்றைக்கி அது அதாவது அதுக்கு சேர்ந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது, ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் யூகேலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, டூரிஸ்ட் இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 180 நாள் விசா இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததான். இதுக்கப்புறம் வந்து டோட்டலாக 90 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது, நாங்கள் பேன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரான்ஸு. ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஐரோப்பா நாடுகளோட நிலைப்பாடு அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா யூகே வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கீங்கன்னு சொன்னதுக்கு, நீங்கள் தான் ஓவராலாக தடையில்லா போக்குவரத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒத்து வரல. ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து பிரிந்து வரும்போதே தடையில்லா போக்குவரத்தை நீங்கள் ஒத்துக்கணும்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் போரி ஜான்சன் கிட்ட கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக லிஸ்ட்டை சொன்ன மாதிரி மேபி ஐரோப்பாவும் யூகேவும் லிஸ்ட்டை சொன்ன மாதிரி மேபி ஐரோப்பாவும் யூகேவும் கொஞ்சம் லடாயாகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தான் பெரிய உலகத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி நேட்டோனுடைய சீஃப் கனடாவுக்கு போயிருக்கிறாங்க. கனடாவில் மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் நம்ம நேட்டோ படைகள் என்ன தான் இந்த பக்கம் சுற்றி நின்று மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் ஆர்டிக் பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, ஆர்டிக் பகுதியில் இருக்கிற அந்த மிலிட்ரி கேம்ப் தான் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் பகுதியில் இருக்கிற மிலிட்ரி கேம்ப் அப்படின்னா நிறைய மேப்போடு நம்ம கம்பேர் பண்ணிடலாம். இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவே நான் போகணுன்ட்ருக்கேன். சரி, அந்தளவுக்கான மிலிட்ரி கேம்பை நிரூபிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. இதில் பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஆர்டிக்கில் இது எல்லாமே ரஷ்யானுடைய மிலிட்ரியினுடைய பேஸ், ஒவ்வொரு பகுதியுமே அந்த டாட் டாட் ரெட் கலரில் இருக்குல்ல மிலிட்ரி பேஸு ப்ளஸ் வந்து சேட்டலைட் அப்சர்வர் இது எல்லாமே இருக்குது. இது பக்கத்தில் தான் கனடா இருக்குது, இந்த பக்கம் கிரீன்லேண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னுமே கனடாவுக்கும் சரி அமெரிக்காவும் சரி நம்ம அந்த பக்கம் சுற்றி போய் தாக்குறதோட இந்த இடத்துல ஈஸியாக ரஷ்யா அட்டாக் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இடமே காணாமல் போயிடுவாங்க. அமெரிக்கா பயப்படுவதற்கான இன்னொரு காரணங்களும் இருக்குது. ஆர்டிக்கில் மிகப்பெரிய ஒரு சூரனாக இருக்கிறாங்க ரஷ்யா. ரஷ்யா மட்டும் இல்லாமல் இப்போ சீனாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. சீனா ஒன்று சேர்றது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பனி பாறைகளை உடைப்பதற்கான கப்பல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் உருவாக்கும் பட்சத்தில் 4-5 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அரணாகவும் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாகவும் திகழும்ன்ற மாதிரி ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இதே சமயத்தில் ரஷ்யா ஆர்டிக் பகுதியில் ஒரு முடிசூனாக மன்னனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகழாரமும் சுட்டியிருக்காங்க. இந்த புகழாரம் பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு அதாவது நேட்டோவுக்காக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வார்னிங்காகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஆர்டிக் பகுதியில் பனிப்பாறைகள்லாம் உருகிட்டே வருது இல்லையா. பனிப்பாறைகள் உருகிறதுனால நாளைக்கு போக போக எல்லா பனிப்பாறை உருகும் பட்சத்தில் கப்பல் போக்குவரத்துல ஈஸியாக வந்து போக்குவரத்து அதிகமாகும் பட்சத்தில் ரஷ்யா வந்து ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த ஆர்டிக் பகுதியில் பார்த்தினா ஒரு முழுமையான தகவல் இன்க்ளூடிங் ரஷ்யா ஒரு வீழ்த்த முடியாத சக்தி அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான தகவல் நான் டைம் கிடைக்கும் போது ஒரு முழுமையான வீடியோ போடவும் தயாராக இருக்கும். இதில் ஏதாவது மாறுபட்டு கருத்து இருந்தது அப்படின்னா கருத்துக்களாக பதிவிடுங்கள், நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா சோமு சேனலில். நன்றி, வணக்கம்.